அனைவருக்கும் வணக்கம். சற்று முகடித்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 3000 யார் யாருக்கு வழங்கப்படும், என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க, பொங்கல் பரிசாக ரூபாய் எவ்வளோ தரப்படுவாங்க, என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்கமாக ஸ்கிப்னா பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பொங்கல் பண்டிகை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 1000 வழங்கப்படுமா, ரூபாய் 3000 வழங்கப்படுமா, பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சிலை வாங்கப்படுமா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இதன்படி பார்க்கும்போது தற்போது ஆலோசனை கூட்டங்களில் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, ரூபாய் 1000 ரொக்கத்தொகை கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 தர வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 1000 சொல்லப்பட்டாலும் இதற்கு முன்னாடி பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணமாக எதுவும் தரப்படவில்லை என தற்போது வலியுறுத்தி வந்துட்டு இருக்குங்க. இதன் காரணமாக தான் வேட்டி சேலை மற்ற பொருட்களை தவிர்த்துவிட்டு பொங்கல் பரிசு தொகையாக அனைவருக்கும் ரூபாய் 3000 வழங்கப்பட வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் தற்போது வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுறாங்க. தற்போது நல்லதப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 3000 வந்து ரொக்க பணமாக உங்கள் கையில் கொடுக்கப்படுமா இல்லை டைரெக்டாக உங்களோட வங்கி கணக்கில் சேர்க்கப்படுமா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டாலும் ரூபாய் 3000 கொடுக்கப்பட்டாலும் இது எல்லாமே வங்கி கணக்கில் தான் நேரடியாக செலுத்தப்படும் என சொல்லப்படுறாங்க. இதன் காரணமாக தான் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட வங்கி அட்டையும் கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளவில்லை என்றால் கட்டாயம் உங்களுக்கு இந்த பணம் பெறுவதில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் கட்டாயம் உங்களோட வங்கி கணக்குடன் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டை கட்டாயம் இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணமாக 1 ரூபாய் கூட கொடுக்கப்படவில்லை. ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாங்க. 21 வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த வருடம் வந்து ரூபாய் 3000 வழங்கப்பட வேண்டும் என தற்போது அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு வலியுறுத்தி வருவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது சொல்லப்படுறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி தான் வராங்களே தவிர கட்டாயம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி மாதங்களில் இல்லை டிசம்பர் மாதங்களில் இறுதியில் கட்டாயம் அறிவிக்கப்படலாம் என சொல்லப்படுறாங்க. அதனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் யாருக்கு யாருக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே பொருந்தும் அப்படின்னும் இதுக்கப்புறம் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.